ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு த்ரீ இன்புட்டை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் இருக்குது, அது மாதிரி நிறைய இது இருக்கிறது. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸ் ஆன ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு பாயிண்ட் உங்களை ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ முதல் விஷயம் வந்து ஷேர் வந்து டிஸ்கவுண்ட் தான் லிஸ்ட்டாக இருக்குது. ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ், ஐ மீன் ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அப்ளிகபிள் ஆகிற முன்னாடி ஷேர் ப்ரைஸ் ஆஃப் இந்த கம்பெனி வந்து 8.5 ரூபீஸ் இருந்துச்சு. ஸோ 90% ஆஃப் ஷேர் ஈக்விட்டி பேஸ் ஹோல்டிங்னா ஷேர் ப்ரைஸ் 85 தான் லிஸ்ட் ஆகணும். ஆனால் லிஸ்ட் ஆனது 33 ரூபீஸ் தான். பட் நம்ம இந்த அளவுக்கு கணக்கு எடுத்துப்போம், இப்போ தான் லிஸ்டிங் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லிஸ்டிங் போய்கிட்டு தான் இருக்கு, இன்னும் ஏறணும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு தான் ஆகணும். நான் ஏன் அதை சொல்கிறேன், எவ்வளோ அந்த எந்த அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, 8.5 இஸ் த வேல்யூ கிவன் டு த ஷேர். ஐ மீன் இந்த 8 ரூபா 50 காசு தான் இந்த ஷேர் கொடுத்தாங்க. ஆஃப்டர் ரீசன் எல்லா வேல்யூ முடிச்சப்பறம் கம்பெனி கொடுத்த வேல்யூ 8.5 தான். ஸோ இந்த ரேஞ்ச் படி 85 ரூபீஸ். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் வரும், பட் வி நீட் டு வெயிட் ஃபார் தட் ப்ரைஸ் டு ஹேப்பன். அது சீக்கிரமாகவே ஆகும். அதை நான் இப்படி இன்னும் ஒரு கான்ஃபிடண்டாக வேலை சொல்கிற பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். என்ன என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து நவம்பர் 8 போது ரிசல்ட் வச்சிருக்கு. கம்மிங் ஐ மீன் நவம்பர் 8 வந்து கம்பெனி சார்ந்த ரிசல்ட்ஸ் ஆஃப் திஸ் கம்பெனி. இது வந்து ஒரு நியூஸ், இந்த நவம்பர் 8 டேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்டேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. த்ரீ இன்ஃபோடெக் பொறுத்த வரைக்கும் என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்போ பார்த்தபோது தெரிஞ்சது, வித் எஃபர்ட் ஆஃப் WEF, வித் எஃபர்ட் ஆஃப், அதாவது நவம்பர் 8 த்ரீ இன்ஃபோடெக்கோட குரூப் இப்போ வந்து த்ரீ வந்து டி குரூப் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஸோ டி குரூப் இருக்கு, இந்த டி குரூப்லேருந்து இந்த கம்பெனிக்கு இப்போ வந்து பி குரூப்புக்கு மாற்ற போறாங்க. ஸோ பி குரூப்புக்கும் டி குரூப்புக்கு என்ன வித்தியாசம் பேசிக்காக கேட்டிங்கன்னா, டி குரூப்னா நம்மளால இன்ட்ராடே ட்ரேட் பண்ண முடியாது, பி குரூப்னா இன்ட்ராடே ட்ரேட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய டேட்டு நவம்பர் 8 ஏன் அவ்வளோ முக்கியமான டேட் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 8 அந்த கம்பெனிக்கு வந்து ரிசல்ட், மாடிஃபைடு நியூ 3A இன்ஃபோடெக்கோட முதல் ரிசல்ட் இந்த குவார்டர் 2 ரிசல்ட் இஸ் கம்மிங் ஆன் நவம்பர் 8. ஸோ அது மட்டும் இல்லாமல் சர்க்கியூட் ஃபில்டரும் மாற்றுறாங்க பி கேட்டகரிக்கு. இது ஏன் இந்த பி கேட்டகரி சேஞ்ச் நான் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக ஒரு கம்பெனி இப்போ மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிச்சுக்கோங்க, ஒரு நியூ ஐபிஓ கம்பெனி லிஸ்ட் ஆகுது, இல்லை வந்து ஒரு ரீலிஸ்டிங் கம்பெனி ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியோட குரூப்பை வந்து டி குரூப்லேருந்து பி குரூப் பார்த்தும் போது அந்த சர்க்கியூட் ஃபில்டர்ஸும் மாற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ 10% 20% ஆகக்கூடிய மாற்றத்துக்கு நிறைய வாய்ப்புகளுக்கு ஒரு ஷோராக இல்லை, பட் கண்டிப்பாக மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த அடுத்த ஒரு வாரம் ப்ரைஸ் மண்டம் வச்சு பார்க்கும்போது ஒரு 40 to 55 to 60 ரூபீஸ் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டா கூடியும், அதுக்கப்புறம் 20% வச்சா கூடியும், கரெக்டாக ரிசல்ட் டேம் போது கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருந்ததோ அந்த அளவு வரதுக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லாமே ஒரு டேட் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கிறது. ஸோ இது வந்து இந்த ஷேர் ப்ரைஸ் மண்டம் பிசினஸ் வச்சு பேசியாச்சு. நிறைய பேர் வந்து லெஸ் தென், இப்போ வந்து ரிடக்ஷன் வந்து 90%. ஸோ லெஸ் தென் 10 ஷேர்ஸ் வச்சவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் அவங்க டிமார்ட் அக்கௌண்ட்ல ஷேர்ஸ் இல்லாமல் போயிருக்கலாம். ஏன்னா வந்து ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் இஸ் நாட் அவைலபிள் இந்த மார்க்கெட். ஸோ ஹோல்ட் சம் ஷேர்ஸ் போடுறது அதான் சொல்லணும். மைக்கே சொல்லியிருந்தோம், ஒன்று 100ல வச்சுக்கோங்க இல்லை 10ல வச்சுக்கோங்க, 90% ரிடக்ஷன் பண்ணும்போது அந்த மிச்சம் உங்களுக்கு இப்போ 10 ஷேர்ஸ் அவங்ககிட்ட 1 ஷேர் தான் இருக்கும், 100 ஷேர்ஸ்னா அவங்ககிட்ட வந்து 10 ஷேர் தான் இருக்கும். ஸோ இதனால இந்த ஃப்ராக்ஷன் ஷேர்ஸ் இருக்கிறதுனால வந்து மார்க்கெட்டில் வந்து டிமார்ட் அக்கௌண்ட் ஷேர்ஸ் இருக்காது, யார் வந்து கம்மியாக வாங்கினாங்களோ. ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கம்பெனியோட ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குது, கம்பெனி மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குது. நான் ஏற்கமே நடிகர் சொன்னது தான், கம்பெனி சிஇஓ தாம்சன் கெனாமோட விஷன் கரெக்டாக இருக்குது, லைக் ஹவு தே வாண்ட் டு பில்ட் திஸ் கம்பெனி, டாப் லெவல் ஹையரிங் ஆஃப் பீப்புள்ஸ், அது எல்லாமே ஒரு நல்ல விஷயமாக போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாம்சன் கெனாமுக்கும் சில ஷேர்ஸ் இருக்குது இந்த கம்பெனி, பிகாஸ் ஏ வளர்ட்டர் திஸ் இஸ்டாப்ஸ், அவங்களோட இஸ்டாப்ஸ் வேல்யூ ஏறி அது உங்களுக்கு அந்த சிஇஓக்கு கெயின் கொடுக்கணும்னா அது வந்து சப்ஸ்டன்ஷியல் ஒரு ஸ்டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அவரோட வேல்யூ ஏறணும்னா கண்டிப்பாக இந்த ஷேரோட வேல்யூவும் ஏறி தான் ஆகும். ஸோ இந்த ஷேர் வேல்யூ சும்மா ஏறாது, பெர்ஃபார்மன்ஸ் தான் மட்டும்தான் இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் கரெக்டாக இருக்கிறது. ஐ திங்க் December 2 வந்து லாஸ்ட் டேட் ஃபார் த ரிடெம்ஷன் ஆஃப் த பாண்ட்ஸ், எஃப்சிபி பாண்ட்ஸ். ஸோ அதை முடிச்சுட்டா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ மாடிஃபைடு த்ரீ இன்ஃபோடெக்ல என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் புதுசாக ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளைஸ் வந்து இன்னும் நெகட்டிவ்ல இருக்கும். பட் ஃபியூச்சர் ஏர்னிங் கேப்பபிலிட்டிஸ் இவங்க பேச வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அதுவும் வந்து பாசிட்டிவாக மாறும்.
இந்த வாட்டி டிவிடன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசல்ட் போது ஐ திங்க் இந்த வாட்டி கம்பெனி டிவிடன் தராம அந்த கேஷை வந்து இன்னும் எப்படி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயமா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த கம்பெனி யோசிச்சா கண்டிப்பா நன்றாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் ஒரு கம்பெனி ரிலீஸ் ஆயிட்டு வெளில வருதுன்னா அவங்க இஃப் தே வாண்ட் டு பில்ட் எ குட் நேம்னா கம்பெனி வில் கிவ் டிவிடன். ஸோ அதுவும் ஒரு ஒரு சைட்ல தான் இருக்கு. பட் பார்க்கலாம் எந்த அளவு போகுதுன்னு. நன்றி, வணக்கம்.